ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல. இந்த பாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பழசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு சிஸ்ஸரு, அதுக்கப்புறமா ஒரு கத்தி, இந்த கார்ட்டூன் பாக்ஸு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது கிஃப்ட் ரேப் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க, இல்லைனா சார்ட் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா டேப்பு. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து டிஐஒய் குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ரெண்டு சைடுமே நமக்கு வந்து சீலிங்கில் கவர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகே, அதை தான் நம்ம வந்து கீழே பாட்டமாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது வச்சோன்னா அது மேலே திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து ரெண்டு பாக்ஸாக வந்து இப்போது கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இல்லை. ஸோ நான் அந்த சார்ட்டை வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி மெஷர் பண்ணிவிட்டு அதில் ஹாஃபாக மடித்து ரெண்டு பாக்ஸையும் ஈக்குவலாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு பாக்ஸாக இப்போ நமக்கு கிடைக்கும். நம்ம ரெண்டு ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது வீடு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இதுவே வந்து ஸ்பேஸ் அடைச்சிரும் இல்லையா? அதுக்காக வந்து நான் இந்த குட்டி பாக்ஸில் எவ்வளோ திங்ஸ் நான் வைக்க போகிறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஐஒய் தான். நீங்கள் நல்லா ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப்பாக கட் பண்ணி, இப்போ நமக்கு ரெண்டு சைட்லேயுமே பாட்டம் கிடச்சிச்சு. இப்போ இந்த பாட்டம் வந்து ஓப்பனாக இருக்குது, அதனால் நான் இதை வந்து இப்போ சீல் பண்ண போகிறேன் டேப் வச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து பாட்டம் நல்லா வந்து நீங்கள் சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது அட்டை பாக்ஸ் இருக்குனாலும் அதனுடைய பேஸை மட்டும் கட் பண்ணி இதுக்குள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பேஸ் கீழே. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கடகடம் நம்ம வந்து இப்போ பேஸ் பண்ணிக்கலாம். கார்னர் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன் உள் பக்கம். அதுக்கப்புறமா வந்து இப்போ உள்ளார என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பேஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் லேம்பாக இருக்குது. அதுக்காக நான் வந்து உள்ளார ஒரு கார்ட்போர்டு இல்லைனா எதனா ஒரு ரெண்டு மூணு சார்ட்டை அப்படியே மடக்கி நான் அதுக்குள்ளார க்ளூ போட்டு இது எல்லாத்தையும் அந்த வெட்டின கார்ட்போர்டு வந்து வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்க போகிறேன் பேஸ்மெண்ட். அவ்வளோதான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? எட்ஜஸ்லாம் வந்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணது வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக, நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிப்பீங்க ஸ்கேல் வச்சுன்னா ஓகே, இது வந்து கரெக்டாக வரல அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன் கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷேப் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த நாலு பக்கமும் வந்து டேப் வச்சு நல்லா ஒட்டிக்க போகிறேன். அப்போ அது கொஞ்சம் வந்து நமக்கு பார்க்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக தெரியும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதுக்காக நான் ரெண்டு பாக்ஸையும் இந்த மாதிரி கார்னரை நாலு கார்னரையும் டேப் போட்டு நல்லா ஒட்டிக்க போகிறேன். ஓகே, வந்து இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஐஒய்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓல்டு ஜீன்ஸ் வச்சு ஒரு பேகு, அதுக்கப்புறமா டிஷர்ட் வச்சு ஒரு பில்லோ, அதுக்கப்புறம் ஒரு எக்கு ஷெல்லு ட்ரேவை வச்சு ஒரு பூ, அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் ஃபுல்லாகவே வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து டேப் வச்சு கவர் பண்ண போகிறேன். அப்போ ஒரு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஒரு பாக்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பாக்ஸையும் அதேமாதிரி பேஸ்மெண்ட்டில் நம்ம ஏதாவது சார்ட் வச்சுட்டு அதே மாதிரி டேப் வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணிக்க போகிறோம். ஓகே,
ஓகே, இந்த மாதிரி நீட்டாக வந்து நம்ம அழகாக வந்து இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே வந்து இந்த கிஃப்ட்டு ரேப் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்னோடய டிஓஏ எல்லாம் பார்த்துருந்தீங்கனாக்க தெரிஞ்சிருக்கும். இது வந்து எனக்கு கிஃப்ட்டு பண்ணியிருந்தாங்க, அந்த கிஃப்ட் பேப்பரை நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை தான் வந்து நான் மேலே டெக்கரேஷனுக்கு ஒட்டுறேன். உங்கள்கிட்ட வந்து வேறு ஏதாவது ஃபேப்ரிக் இது ஷீட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை ஏதாவது சார்ட் பேப்பரே இருக்குது, எல்லோ கலர், க்ரீன் கலர், அந்த மாதிரி எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது வேணாலும் இந்த மாதிரி கம் போட்டு நீங்கள் அழகாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேனாக்கா, ஃபுல்லாக ஒட்டிட்டோனாக்கா நம்ம வந்து ரெண்டு பாக்ஸையும் நம்ம வந்து சேர்த்து ஒட்ட போகிறோம். அப்போ ஒரு சைடில் நம்ம பேப்பர் ஒட்டுறது வந்து வேஸ்ட்டாக தானே போகும், அதனால் நம்ம எந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப வேணும்னா அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம். ஓகே, நான் வச்சு பார்க்குறேன் எப்படி வந்து இது வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டுத்துக்கும் மேலே வந்து க்ளூ போட்டுட்டு இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா ஒட்ட போகிறேன். ஓகே, ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் இந்த க்ளூ வந்து ஒட்டுறது கொஞ்சம் டைம் ஆகும். உங்கள்கிட்ட ஹார்ட் க்ளூ இருந்துச்சுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் நான் வந்து இன்றைக்கி இந்த நார்மல் கார்ட்டூன் பாக்ஸில் ஒட்டுற க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். அது ஸ்டிக் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டேப் போட்டு போகிறேன். ஓகே, பாஸ் பண்ணுறேன்னு கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் நார்மலாக நான் எல்லாருக்கும் தெரியறது தான், அதனால் நான் அப்படியே சும்மா இது பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நான் எல்லாத்து ஃபோர் சைடுமே இப்போ எந்த பக்கம்லாம் வந்து நம்ம இதை வச்சு கவர் பண்ண போகிறோமோ அதெல்லாம் நான் மெஷர் பண்ணி அழகாக வந்து கம் போட்டு ஒட்டிக்கிட்டே வரேன். ஃபுல்லாக நான் இந்த கிஃப்ட் ரப் வச்சு கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த நம்ம ரெண்டுத்தையும் ஒட்டணும் இல்லையா, அது உள் பக்கமாக ரெண்டு டேப் போட்டு அதையும் ஒட்டிடணும் கொஞ்சம் காயிற வரைக்கும். ஓகே, இப்போவே கொஞ்சம் மூவ் ஆகுது பாருங்கள், அதனால் வந்து உங்களுக்கு உடனே ஒட்டிக்கும் அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. இப்போ இது இன்பிட்வீனில் நான் இப்போ அழுத்துறேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டேப் போட்டு நான் ஒரு மூணு டேப் போட்டு ஒட்டிக்க போகிறேன். இப்போ அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, உள்ளார வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது, அதனால் நான் வந்து சார்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த சார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உள் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாலு சைடும் பின்ன பாட்டமும் கீழேயும் ஒட்ட போகிறோம். ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் நீங்கள் ரெண்டு பாக்ஸையும் இதே மாதிரி அழகாக சார்ட் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக சூப்பராக வரும். இப்போ நான் எல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அதில் நான் எவ்வளோ திங்ஸு சேர்த்து வச்சுருக்கேன்னு. எல்லாம் முடித்ததுக்கப்புறமா எல்லா கார்னர்லேயும் இந்த மாதிரி சவப்பு கலர் டேப் வச்சு நான் வந்து சீல் பண்ணியிருக்கிறேன் ஒரு நீட்டாக இருக்கிறதுக்காக. ஓகே, எல்லோரும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா டைம் செப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டில் தென் ஸ்டே டியூன் ஃப்ரம் டைம்ஸ் அப். தேங்க்யூ, பை பாய்.